நீலகிரி மாவட்டத்தோட ஹைலைட்டு ஊட்டி, குன்னூர், கோத்தகிரி, மசினக்குடி தான். இந்த இடத்துக்கெல்லாம் நம்ம சுற்றுலா போய் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காகவே இயற்கையே செதுக்கி வச்ச சொர்க்கம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம ஊட்டி மேலே இருக்கக்கூடிய அந்த ஆசையில் போகும்போது குன்னூரை வந்து சைட் அடிச்சுட்டு ஊட்டியை போய் ஆசை தீர சுற்றி பார்த்துட்டு வரும்போது அவசர அவசரமாக கோத்தகிரியை ஒதுக்கி விட்டுட்டு நம்ம வந்துடுவோம். ஸோ கோத்தகிரியுமே நம்ம சுற்றி பார்க்கறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட்டு தான். இந்த வீடியோவை பொறுத்தவரையிலையும் கோத்தகிரியிலேயே நம்ம தங்கி ஆசை தீர கொஞ்சி விளையாட போகிறோம். அதுவும் ஒருத்தருக்கு 2500 ரூபா கொடுத்தோம் அப்படின்னா டீ எஸ்டேட்டுக்கு நடுவில் அருவிகளோட சத்தத்தை கேட்டுக்கிட்டே நம்ம டென்ட் ஹவுஸில் தங்கி டீ ஸ்நாக்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, மதியம் நைட்டு நான்வெஜோட தரமான சாப்பாடும் கொடுத்துருவாங்க. பார்பிக்யூ சிக்கனு, கேம்ஃபயரு, இயற்கையை நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல கைடோட சேர்ந்து டீ எஸ்டேட்டுக்கு நடுவில் ட்ரெக்கிங்கு, வியூ பாயிண்ட் விசிட்டு, வாட்டர் ஃபால்ஸ்னு விசிட் பண்ணிட்டு நீலகிரியில் இருக்கக்கூடிய ட்ரைபல்ஸ் பற்றியும் பறவைகளை பற்றியும் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் நண்பர்கள், இது உங்கள் வில்லேஜ் டேட்டாபேஸ். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோத்தகிரியில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான டென்ட் ஸ்டே கிட்ட தான் வந்து நம்ம இருக்கோம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீ எஸ்டேட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு டென்ட் ஹவுஸில் வந்து ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்திருக்கோம். இந்த வீடியோவை பொறுத்தவரையிலையும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நம்ம கொடுக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டுக்கு அவங்க என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு பண்ணுறாங்க அப்படின்றத தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ அது எல்லாத்தையும் போய் நம்ம வந்து லைவாக ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஹாலிடேஸை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா அதுக்கு ஏற்ற ஒரு ஸ்பாட்டு தான் இது. கண்டிப்பாக நான் வீடியோவில் ஒவ்வொன்றா வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக காமிக்கிறேன். வாங்க நம்ம அப்படியே வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். தமிழ்நாட்டில் நம்ம இப்போ எங்கே இருந்தாலும் சரி கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் வந்து வந்துடணும். பொதுவாக மேட்டுப்பாளையத்திலேருந்து ஊட்டி போகும்போது குன்னூர் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போயிடுவோம். ரிட்டர்ன் வரும்போது கோத்தகிரி வழியாக வந்து நம்ம ரிட்டர்ன் வந்துடுவோம். ஆனால் நம்ம கோத்தகிரியிலேயே வந்து தங்கி அங்கே சுற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றதுனால கோத்தகிரி வழியாகவே வந்து நம்ம மேலே ஏற வேண்டியது இருக்கும். இப்போ மேட்டுப்பாளையம் டு கோத்தகிரி போகிற வழியில் கோத்தகிரிக்கு முன்னாடியே வந்து அறவேணு அப்படிங்கிற ஒரு இடம் வந்து வரும். அங்கிருந்து நம்ம லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா ஒரு 5 கிலோமீட்டர் இந்த கேத்தரின் வாட்டர் ஃபால்ஸ் வந்து வரும். அதுக்கு பக்கத்தில் டீ எஸ்டேட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு டென்ட் ஹவுஸில் தான் வந்து நம்ம தங்க போகிறோம். நாங்கள் வந்து ஃப்ரெண்டோட காரில் வந்து போயிருந்தோம். ஸோ காரை வந்து அங்கே பார்க்கிங் இருக்குது, அங்கே நிப்பாட்டிட்டு அப்படியே நேராக டீ எஸ்டேட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த வழியில் அந்த டென்ட் ஹவுஸ் கிட்ட நம்ம வந்து போயிட்டோம். என்ன தான் நம்ம டீ எஸ்டேட்டுக்கு நடுவில் தங்க போகிறோம் அப்படின்னாலுமே அந்த இடத்த ஒரு மினி ஃபாரஸ்ட் மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம உள்ளே போகும்போதே நம்மளுக்கு அந்த பறவைகளோட சத்தம் வந்து தெளிவாக கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அதை கேட்டுக்கிட்டே அப்படியே வந்து நம்ம ரிசப்ஷனில் போய் அங்கே செக் இன் பண்ணிட்டோம். இந்த கேம்ப் சைட்டில் நம்மளுக்கு என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து இருக்குது அப்படின்றத வந்து தெளிவாக நம்மளுக்கு வந்து அங்கே இருந்தவரை எக்ஸ்பிளைன் பண்ணார். வணக்கம். இங்கே வந்து எப்படின்னா 11 o'clock உள்ளே செக் இன் பண்ணுவோம். உங்களுக்கு வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரூமுக்கு போயிடலாம். அப்புறம் நெக்ஸ்ட் நீங்கள் வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்மால் ட்ரக்கிங் கூட்டிகிட்டு போவோம். லஞ்ச் முடிச்சிட்டோன்னே நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுனால ரெஸ்ட் எடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் கொடுப்போம், அது கூட டீ காஃபி கொடுத்துருவோம். நைட்டு டின்னர் முடிச்சோடனே உங்களுக்கு உங்களை எல்லாமே ஸ்டே பண்ண வச்சுட்டு ஏர்லி மார்னிங் உங்களுக்கு வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு காஃபி டீ எல்லாம் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடலாங்க. பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு அகேன் நீங்கள் வந்து ஸ்மால் இங்கே ஒரு வியூ இருக்குங்க, அந்த வியூ வாட்டர் ஃபால்ஸ் வியூ இருக்குது, அந்த வாட்டர் ஃபால்ஸ் வியூ போய் பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே நியர்லி வந்து உங்களுக்கு ஒரு 70 types ஆஃப் பேர்ட்ஸ் இருக்குங்க. ஒரு ஸ்மால் ரிவர் உள்ளே ஓடுதுங்க. உங்களுக்கு வந்து கேம்ப் ஃபயர் கொடுப்போம், அது வந்து பேர்ட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாமல் நாங்கள் வெளியில் வச்சு தான் பண்ணி கொடுப்போம். ஸோ நீங்கள் பீஸ்ஃபுல்லாக இருந்துட்டு பீஸ்ஃபுல்லாக செக் அவுட் ஆகலாம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தங்க போகிறோம் இல்லையா, அந்த டென்ட் ஹவுஸ் கிட்ட வந்து போயிடலாம். போகிற வழியே வந்து பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டீ எஸ்டேட்டுக்கு நடுவில் நம்ம தங்க போகிற அந்த தனித்தனி டென்ட் பாருங்களேன் எப்படி போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் வந்து நம்ம தங்க போகிறோம். அப்படியே நம்ம டென்ட் ஹவுஸ் உள்ளே போயிட்டோம் அப்படின்னா 5 இல்லை 6 பேர் தங்குற மாதிரி அந்த பெட்டு தலைகாணி இதெல்லாமே வந்து பக்காவாக போட்டு வச்சிருக்காங்க. ஸோ உள்ளவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஸ்லீப்பிங் பேக் வந்து தனித்தனியாக வச்சிருக்காங்க. கண்டிப்பாக நைட்டுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த குளிருக்கு அந்த ஸ்லீப்பிங் பேக் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ இந்த இடத்துல நம்ம இருக்கும்போது ஒன்று பறவைகளோட சத்தம் நம்மளுக்கு தெளிவாக கேட்குது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ அருவியிலேருந்து தண்ணி உள்ற சத்தம் வந்து நம்மளுக்கு கேட்டுகிட்டே இருந்தது. ஸோ என்னன்னு சொல்லிட்டு அந்த டென்ட் கேம்பிங் இருக்கு இல்லையா அதுக்கு பேக் சைடில் போனால் ஒரு குட்டி ஆறு மாதிரி வந்து போயிட்டு இருக்கு. பார்க்கறதுக்கு அருவியோட அந்த மினியேச்சர் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்தது. ஸோ நம்ம அந்த இடத்துல சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போதே மழை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த வைபே வந்து வேற மாதிரி இருந்தது, அதை நீங்களே கேளுங்களேன்.
ஸோ நம்ம செக் இன் பண்ணதும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் இங்கே மழை வந்துட்டனால நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ட்ரெக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா நம்மளுக்கு சாப்பாடு தானே முக்கியம். நம்மளுக்கு மதிய சாப்பாட்டை பொறுத்தவரையும் வெஜ் புலாவ், பெப்பர் சிக்கன், முட்டை, அதுக்கப்புறம் பச்சடி, இந்த காம்பினேஷனே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது. ஏதோ வீட்டில் சமைச்சா எப்படி எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நல்லா இருந்தது. சாப்பாடு கண்டிப்பாக வந்து குறைய சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராகவே இருந்தது. நாங்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே டென்ட் ஹவுஸில் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ட்ரெக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெடியாகி கிளம்பிட்டோம். ஸோ நம்ம கூட வந்து ஒரு கைடு வந்து வராரு, அவரை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன். நம்ம ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அட்டைப்பூச்சி நம்ம காலை வந்து கடிச்சு குடும்பமே நடத்தியிருக்கு. ஸோ ரத்தம் வந்து ஏகப்பட்டதாக போச்சு, அதை அப்படியே தூக்கி போட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். எல்லோருக்கும் வணக்கம், என்னோடய பேர் கண்ணன். நான் வந்து இங்கே நேச்சுரலிஸ்டாக இருக்கேன் நீலகிரி மாவட்டத்தில். ட்ரெக்கிங், பேர்டு வாட்சிங், அப்புறம் மாணவர்களுக்கான நேச்சர் கேம்பிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கோம். சரி, இப்போ எல்லாருக்கும் ஒரு சின்ன கேள்வி, இந்த தேயிலை தோட்டம் இருக்கு இல்லைங்களா, இது எத்தனை வருஷம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த தேயிலை செடிகளுக்கெல்லாம் எத்தனை வருஷம் இருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அபவ் 50. நீங்கள் நீ சொல்கிறீங்க தம்பி? 10 இயர்ஸ். மோர் தென் 50 இயர்ஸ், 60 இயர்ஸ் இருக்குங்க. அதாவது தேயிலைங்கிறது ஒரு மரம், அதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா 30-40 மரமாக வளர்ந்துடும். நம்ம இலை பறிக்கிறதுக்கு எளிதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கட் பண்ணி அந்த உயரத்தை வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறோம். இது வந்து போன்சாய், சொல்லப்போனால் அது போன்சாய் தான். அதனுடைய வளர்ச்சியை வந்து நம்ம கட் பண்ணி இது பண்ணுறோம். அப்புறம் இந்த இதுதான் தரமான ஒரு தேயிலை, 2 இலை 1 பட்டு, இதுதான் தரமான தேயிலை. பட் நம்ம இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இது வரைக்கும் கட் பண்ணுறாங்க அப்படிங்கிறனால தேயிலையுடைய குவாலிட்டி வந்து ரொம்ப கம்மியாகிடும். ஸோ சில தேயிலை தோட்டங்களில் பார்த்திங்க. ஸோ நம்ம கூட வந்தார் இல்லையா அந்த கைடு தான் இவர். ரொம்பவே தெளிவாக, ரொம்ப எளிமையாக, நம்மளுக்கு வந்து ஈஸியாக புரிகிற மாதிரி வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ அவரோட சேர்ந்து தான் வந்து நம்ம அப்படியே ட்ரெக்கிங் போயிட்டு இருந்தோம். அடுத்ததான் நம்மளை வந்து ஒரு 360 வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிருந்தார். இந்த 360 வியூ பாயிண்ட்லேருந்து நம்ம நின்று பார்க்கும்போது நம்ம ஏதோ ஒரு மலை உச்சியில் பாறை மேலே நிற்கிற மாதிரி இருக்கும். நம்மளை சுற்றி வந்து டீ எஸ்டேட்டாகவே இருக்கும், ஒரு சைடு மட்டும் ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி இருக்கும். ஸோ இந்த பள்ளத்தாக்கில் வந்து பார்க்கும்போது இந்த மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர் சைடு இருக்கக்கூடிய அந்த வியூ தான் வந்து நம்மளுக்கு தெளிவாக தெரியும். ஸோ இங்கேயுமே நின்று இந்த மலையை பற்றியும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில கல்ச்சரை பற்றியும் அவர் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி நம்மளுக்கு வந்து சொன்னார். ஸோ இதை முடிச்சுட்டு இங்கேருந்து வந்து ஒரு ட்ரைபல் ஏரியா இருக்குது, அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கூட்டிகிட்டு போனார். இந்த ட்ரிப்பை பொறுத்தவரையும் நம்ம கூட டாக்டர் விக்ரம்குமார், அவரோட பொண்ணு வந்து யாழி வந்திருக்கு, பின்னாடி வரவர் வந்து நம்மளுடைய பழைய கேமராமேன் அவரும் வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அப்பா படத்தில் நடித்த நசாத் வந்து நம்ம கூட வந்திருக்காரு. ஸோ இவங்களோட சேர்ந்து தான் இந்த ட்ரிப் வந்து நம்ம வந்திருந்தோம். இந்த டீ எஸ்டேட்டு இறக்கத்தில் வந்து நம்மளை வந்து அப்படியே கூட்டிட்டு போனாரு. அந்த வியூ மட்டும் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா தட்டு தடுமாறி அந்த இடத்துல வந்து நம்ம அப்படியே போயிட்டு இருந்தோம். தமிழ்நாட்டில் மொத்தம் 36 பழங்குடியினர் இருக்காங்க. அதுல மிக பழமையான பிரிமிட்டிவ் ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 6 பழங்குடியினர் வந்து நம்ம நீலகிரி மாவட்டத்தில் இருக்காங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய அந்த ட்ரைபல்ஸ் மக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள பத்தி தெளிவா வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ரொம்ப முக்கியமான தகவல். அவங்க இருக்கக்கூடிய அந்த வீடு, இடம், அது வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான வியூல ரொம்ப சூப்பரா இருந்தது இந்த இடம். அப்படியே நம்ம இருக்கோம் இல்லையா, அங்கிருந்து அப்படியே கீழே இறக்கத்துக்கு இறங்கி போனோம் அப்படின்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போயிருந்தோம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த வாட்டர் ஃபால்ஸ் பொறுத்தவரையும் ரொம்ப சின்ன வாட்டர் ஃபால்ஸ் தான், நம்ம உட்காந்து தான் குளிக்க முடியும் அந்த மாதிரி தான் வந்து இருந்தது. ஆனா நாங்க குளிக்கல, அட்டை இருக்கு அப்படின்ற ஒரு பயத்துல நம்ம வந்து அந்த இடத்துல குளிக்கல. ஆனா இங்க நின்னு கொஞ்ச நேரம் நம்ம ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து நம்ம தங்கி இருக்கோம் இல்லையா அந்த கேம்ப் சைட்டுக்கு வந்து வந்துட்டோம். நைட் பொறுத்தவரையும் நம்மளுக்கு வந்து கேம்ப் சைட்ல அந்த லைட் எல்லாம் போட்டு சூப்பரா இருந்தது. அதே மாதிரி கேம்ப் ஃபயர் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. கேம்ப் ஃபயர் போட்டு லைட் மியூசிக் போட்டு நம்ம வந்து ஜாலியா நம்ம கூட வந்தாங்க இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட சேர்ந்து டான்ஸ் ஆடி அந்த வைபை வந்து சூப்பரா என்ஜாய் பண்ணலாம். தொடங்கட்டும். அந்த அந்த ஜதியில இருந்து வரணும். சரி விடு, எங்க இருந்து வரணும் சொல்ல முடியும். சரி ஸ்டார்ட் 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 போ 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 போனோம். நைட் வந்து நம்மளுக்கு பார்பிக்யூ சிக்கன் வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. நைட்டு டின்னரை பொறுத்தவரையும் சப்பாத்தி, சிக்கன் கிரேவி, பள்ளிப்பாளையம் சிக்கன், ரைஸ்ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெரைட்டியாகவே இருந்தது. நைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு நல்லா இருந்தது. ஒரு த்ரில்லிங்கான ஒரு நல்ல அனுபவத்தோட டீ எஸ்டேட்டுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பறவைகளோட சத்தம், அருவியோட சத்தம்லாம் கேட்டுக்கிட்டே ஒரு நிம்மதியான தூக்கம் வந்து அந்த இடத்துல நம்ம போட்டோம். காலையில் எழுந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலை மேலேயே இருக்கக்கூடிய அந்த நாட்டு மாட்டு பால் கறந்து எடுத்துகிட்டு வந்து சூப்பரான ஒரு டீ போட்டு கொடுத்தாங்க, ரொம்பவே நல்லா இருந்தது. மார்னிங்
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, அங்கே வந்து நம்ம போயிட்டு வந்தோம். ஸோ அந்த வியூ பாயிண்ட் பார்த்துட்டு வந்ததும் நம்மளுக்கு வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடியாக இருந்தது. ஸோ நண்பர்களே, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடியாக வச்சுட்டாங்க. ஸோ இங்கே தான் டைனிங் ஏரியாலாம் ரெடியாக இருக்குது. ஸோ சுட சுட இட்லி வந்து நம்மளுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நம்மக்கிட்ட கேட்டாங்க, நம்மளுக்கு இட்லி தோசை அந்த மாதிரி எதுவும் வேணுமா, இல்லை பிரெட்டு ஜாம் அந்த மாதிரி எதுவும் வேணுமா அப்படின்ற மாதிரி. ஸோ இட்லி சாம்பார் சட்னி சட்னி இருக்குது, அதுக்கப்புறம் பிரியாணி இருக்குது. ஓ இதான் சாம்பார், ஓகே சாம்பார் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஓ பொங்கல் இருக்குது, கரெக்ட் இட்லி பொங்கல் ஓகேவான்னு கேட்டாங்க. நம்ம ஓகே சொல்லியிருந்தோம், அதான் நம்மளுக்காக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இல்லை உங்களுக்கு லைட் ஃபுட் மாதிரி இந்த பிரெட்டு ஜாம் அந்த மாதிரி எதனா வேணாலும் சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்மளுக்கு ரெடி பண்ணி வச்சுருவாங்க. இப்போ நம்ம வந்திருக்கோம் இல்லையா, இந்த அட்வென்ச்சர் ட்ரிப்பை பொறுத்தவரையிலையும் கேமோஃப்ளேஜ் ஸ்டேஸ் அப்படிங்கிற மூலமாக தான் வந்து நம்ம புக் பண்ணி வந்திருந்தோம். ஸோ ஒரு நைட்டு ரெண்டு பகல் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜில் நம்ம வந்து வந்திருக்கோம். இங்கே வந்து டென்ட் ஹவுஸில் வந்து நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். நைட்டு டின்னரு, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, மதிய லஞ்சுன்னு வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. டீ அண்ட் ஸ்நாக்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. கேம்ப் ஃபயர், பார்பிக்யூ, சிக்கன், ட்ரெக்கிங்னு சொல்லிட்டு தெளிவாக நம்மளுக்கு வந்து கொடுத்தாங்க. இதுக்கெல்லாமே சேர்த்து ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2500 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து லொக்கேஷன் அனுப்பிச்சிருவாங்க, நம்ம டேரெக்டாக அந்த இடத்துக்கு போயிற மாதிரி இருக்கும். அங்க இருந்து தான் நம்மளுடைய பேக்கேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகும். சோ இந்த பேக்கேஜ் நீங்க புக் பண்ணி வரணும் அப்படினா கேமோஃப்ளேஜ் ஸ்டேஸோட कांटेक्ट டீடைல் எல்லாமே வந்து பாத்தீனா நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்திருக்கேன். சோ தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணீங்க, கண்டிப்பா உங்களுடைய அந்த ஹாலிடேஸ் வந்து என்ஜாய் பண்றதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு இடம். இங்க வந்து பாத்தீனா ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸோட இல்ல ஆபீஸ் டூர்னு சொல்லிட்டு யார் கூட வேணாலும் இந்த இடத்துக்கு வரலாம். எல்லாருக்கும் ஏத்த மாதிரியான ஒரு இடம் தான். நம்ம கூட வந்து உட்கார்ந்து இருக்கிறது நீங்களே வந்து பாத்திருப்பீங்க. அப்பா படத்துல நடிச்ச நசாத் தான் நம்ம கூட வந்து வந்திருக்காரு. சேர்ந்து இந்த ட்ரிப் வந்தது உண்மையாலுமே ரொம்ப ஜாலியா இருந்தது. ஸோ இங்க இருக்கிறவர்லயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரதர் தான். ப்ரோன் பேர் சொல்லுங்க. கோகுல். உங்க பேர் எங்கய்யா? குமார். ஆமா, உங்க பேருமா? சின்னம்மா. ஸோ இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாமே வந்து பாத்துக்கிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்கய்யா, ரொம்ப நன்றிங்கய்யா. அப்படியே வந்து நம்ம மேடம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முக்கியமான ஆளு மேடம் சொல்லுங்க. இந்த டைம் எனக்கு ரொம்ப நாளாக ஆசை டென்ட்டில் இது பண்ணுன்ட்டு இந்த டைம் வந்திருக்கேன். ஃபஸ்ட் டைமா எப்பயுமே ரூமில் படுத்து தூங்காமல் இந்த மாதிரி டென்ட்டில் வந்து ஸ்டே பண்ணி தூங்கினா ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ட்ரெக்கிங் போனது எப்படி இருந்தது? ட்ரெக்கிங் போனது இன்னும் ஜாலியாக இருந்துச்சு. என்ன உப்பு மூட்டை எங்கள் மேலே ஏறிக்கணும்ல, ஜாலியாக தான் இருக்கும். ஏன் உப்பு மூட்டை ஏறினீங்க? அது வந்து அட்டை இருந்ததுனால எனக்கு பயமாக இருந்துச்சு. அதனால ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு டென்ட் ஸ்டே, அதுவும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டவர் இல்லை எது இல்லை, ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருந்துச்சு. நைட் சஃபாரி போனோம் நிறைய, அது எனக்கு பயங்கர ஒரு ஆர்வமாக இருந்துச்சு. ஏதோ ஒன்று பார்க்க முடியுமான்ட்டு நிறைய அனிமல்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் இங்கே ஃபுட்டு, இங்கேருந்த இடம் இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஃபேமிலியோடு வந்து இந்த மாதிரி ஸ்டே பண்ணுங்கள், நல்ல ஒரு லொக்கேஷன் இது. ப்ரோ உங்கள் சேனல் நேம் சொல்லுங்கள். என் சேனல் நேம் அப்பா நசாத். இப்போ தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நலக்கண்ணாடின்ற பேஜில் ட்ராவல் ப்ளஸ் ஹெல்த் சார்ந்த விஷயம் போகும். இன்னொன்று டாக்டர் விக்ரம்குமார் ஹெல்த் அப்படின்ட்டு எக்ஸ்க்ளூசிவாக ஹெல்த்துக்கான சேனல் இருக்குது. ஸோ அதுவுமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டா, ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே இருக்குது, நிச்சயமாக ஃபாலோ பண்ணுங்கள். அந்த விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம வில்லேஜ் டேட்டா பேஸ் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இவங்க சேனல் ஃபாலோ பண்ணலனா தாராளமாக போய் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறையவே இருக்குது. நன்றி, வணக்கம், பபாய். பாய் சொல்லிடலாம். பாய் பாய்.